நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். குவைடினுக்கு வெறும் 150 பேர் மட்டுமே ஆதரவு அளித்துள்ளனர். ஜாகிர் ஹமிதி தகவல். மத்தியில் அம்னு அரசாங்க வழிநடத்துனராக இருக்க வேண்டும். அக்மால் சலே. ஜொஹோல் சட்டமன்ற உறுப்பினர் சைஃபுலுக்கு மாரடைப்பு, ஐஜிஎனில் அனுமதிக்கப்பட்டார். பள்ளி மாணவி மானபங்கம், நாடாளுமன்ற உறுப்பினரின் முன்னாள் சிறப்பு அதிகாரிக்கு எதிராக குற்றச்சாட்டு. இரவு கேளிக்கை மையத்தில் குடிநுழைவுத்துறை சோதனை, 213 வெளிநாட்டவர்கள் கைது. கட்சியின் தலைவரான முஹிடின் யாசினுக்கு வெறும் 105 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதமராக ஆதரவு அளித்துள்ளனர். இந்த தகவலை துணை பிரதமரும் அம்னோவின் தேசிய தலைவருமான கூறினார். பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தமக்கு உள்ளதாக முஹிடின் யாசின் குறிப்பிடவில்லை. மாறாக 115 பேர் சத்திய பிரமாணம் மூலமாக தமக்கு ஆதரவு அளித்துள்ளதாக என்று முஹிடின் யாசின் கூறுவது ஏற்புடையதாக இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். வெறும் 105 பேர் மட்டும்தான் முஹிடினுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்தை அமைக்க 105 உறுப்பினர்களின் ஆதரவு போதுமானதாக இல்லை என்று பகண்டத்தோ நாடாளுமன்ற உறுப்பினரான அவர் தெரிவித்தார். நேற்று காவல்துறையினர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசினிடம் வாக்குமூலம் பதிவு செய்தனர். அதில் தமக்கு 115 பேர் ஆதரவு அளிப்பதாக முஹிடின் யாசின் போலீசாரிடம் கூறினார். அது மட்டுமல்லாமல் அதற்கு வலு சேர்க்கும் வகையில் சில ஆவணங்களையும் காவல்துறையினரிடம் அவர் வழங்கியிருந்தார். அம்னோ கட்சி மத்திய அரசாங்கத்தை வழிநடத்த வேண்டும், அதற்காக அம்னோ கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலே கூறினார். ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கம் வகித்து வரும் அம்னோ மற்ற கட்சிகளைப் போல இல்லாமல் தங்களின் வலிமையை நிரூபிக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார். தற்போது அம்னோவைச் சேர்ந்த 26 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் நிலையில் அது அதிகரிக்கப்பட வேண்டுமென்று அவர் தெரிவித்தார். தேசிய அரசியல் அரங்கில் அம்னோ வலிமைமிக்க கட்சியாக உருமாற்றம் அடைய வேண்டும் என்று அம்னோ இளைஞர் பிரிவின் தேசிய பேராளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். அம்னோ கட்சியின் தேசிய பேராளர் மாநாடு ஆகஸ்ட் 21 முதல் 24 வரை கோலாலம்பூர் புத்ரா உலக வாணிப மையத்தில் நடைபெறும் என்று அட்டவணையிடப்பட்டுள்ளது. நேற்று மாலையில் ஜொஹோல் சட்டமன்ற உறுப்பினர் சைஃபுலுக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டது. இதனால் அவர் சிகிச்சைக்காக தேசிய இருதய கழகத்தில் அனுமதிக்கப்பட்டார். அம்னோ பொது பேரவையில் கலந்து கொள்வதற்காக தலைநகருக்கு வந்து கொண்டிருந்த போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. தற்போது அவரின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் அவரின் உதவியாளர் கூறினார். முதன்முறையாக அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது என்று ஜெலுபு நாடாளுமன்ற உறுப்பினரான ஜலாலுடின் கூறினார். 2018 முதல் சைஃபுல் யசான் ஜோஹோல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜூலை 25 16 வயதுடைய பள்ளி மாணவியை மாணபகம் செய்த விவகாரத்தில் ஜோஹூரில் நாடாளுமன்ற உறுப்பினரின் முன்னாள் சிறப்பு அதிகாரிக்கு எதிராக மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. நீதிபதி பயானி முகமது நூர் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது குற்றஞ்சாட்டப்பட்ட 45 வயதான ஜைனூர் ஜுமா குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார். கடந்த ஜூன் 25 பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் இந்த சம்பவம் ஸ்ரீ கார்டிங்கில் உள்ள நீச்சல் குளத்தில் நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. 2017 சிறார்கள் சட்டத்தின் செக்ஷன் 14A கீழ் அவர் குற்றஞ்சாட்டப்பட்டார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 சிறை தண்டனையும் பிரம்படைகளும் தண்டனையாக வழங்கப்படும். இந்த வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் 26 மீண்டும் செவிமெடுக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்தது. கோலாலம்பூர் ஜலான் ராஜாச்சுலன் அருகில் உள்ள கட்டிடம் ஒன்றில் செயல்பட்டு வந்த இரவு கேளிக்கை மையத்தில் குடிநுழைவுத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் வாயிலாக குடிநுழைவு குற்றங்களின் அடிப்படையில் 213 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த தகவலை குடிநுழைவுத்துறையின் துணை தலைமை இயக்குனர் ஜெஃப்ரி எம்போக்தஹா உறுதிப்படுத்தினார். 109 பெண்களும் 104 ஆண்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 14 பேர் மலேசியர்கள் என்று அவர் குறிப்பிட்டார்.
பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற புகாரின் அடிப்படையில் கட்டிடத்தின் 21வது மாடியில் செயல்பட்டு வந்த இரவு கேளிக்கை மையம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. 213 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களில் 186 பேர் சீன நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆவர். மற்றவர்கள் அனைவரும் பாகிஸ்தான், வங்காளதேசம், இந்தோனேசியா, மியான்மர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களாக உள்ளனர். 1959 அல்லது 63 குடிநுழைவு சட்டத்தின் செக்ஷன் 55B கீழ் தளத்தின் உரிமையாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜெஃப்ரி சொன்னார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம்.